Vivexin 120 minutes Christmas sale. Exiting offers only for 2 hours from 6 p.m. to 8 p.m. on 25th December. Get up to 60% off on electronics from major brands. Exiting EMI options plus up to 6,000 cash back on budget finance. In the Christmas shopping, nama Vivex la panunga. You can also shop online at vivex.com and for WhatsApp shopping, WhatsApp hi to 6369512345. பிரபல சின்னத்திரை நடிகையான சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரசிகர்களும் பல்வேறு பிரபலங்களும் சித்ராவின் மரணத்தால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பல்வேறு தொடர்கள் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் ஆதரவை பெற்றுள்ளது. அந்த வகையில் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. பாண்டியன் ஸ்டோர் தொடரில் எத்தனை ஜோடிகள் நடித்து வந்தாலும் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஜோடி என்றால் அது கதிர் முல்லை ஜோடிதான். இதில் கதிராக நடிகர் குமரனும் முல்லையாக விஜய் சித்ராவும் நடித்து வந்தனர். இதில் முல்லை என்ற கதாபாத்திரத்தில் நடித்து முழுமையாக பல இல்லத்தரசிகளின் மனதில் இடம் பிடித்தவர் நடிகை சித்ரா. இவர் தொகுப்பாளினி, நடிகை, நடனம், மாடலிங் என பல திறமைகளை கொண்டவர். சித்ரா அவர்கள் முதல் முதலாக மக்கள் டிவியில் தொகுப்பாளினியாக இருந்துள்ளார். அதன் பிறகுதான் சன் டிவியில் ஒளிபரப்பான சின்ன பாப்பா பெரிய பாப்பா என்ற தொடரில் நடித்து வந்துள்ளார். ஆனால் இவருக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுத்தது என்றால் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மட்டும்தான். இவருக்கென்று சமூக வலைதளத்தில் தனி ஆர்மி எல்லாம் கூட துவங்கியிருந்தார்கள். இப்படி ஒரு நிலையில் நடிகை சித்ரா ஹோட்டலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் கணவர் ஹேம்நாத் தற்கொலைக்கு தூண்டியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சித்ரா இறந்து விட்டதால் இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அவருக்கு பதில் முல்லை என்ற கதாபாத்திரத்தில் யார் நடிக்கப் போகிறார்கள் என்று மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. சமீபத்தில் கூட சரண்யா முல்லை கதாபாத்திரத்தில் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் அதை மறுத்து வந்த சரண்யா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விளக்கமளித்திருந்தார். இப்படி ஒரு நிலையில் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முல்லைக்கு பதிலாக பாரதி கண்ணம்மா சீரியலில் அறிவுமணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகை காவ்யா நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. சித்ரா இறந்து கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகியிருந்தாலும் அவர் உயிரோடு இருக்கும்போது எடுக்கப்பட்ட காட்சிகளை வைத்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலை ஓட்டி வருகின்றனர். இதனால் அடுத்த சித்ராவாக காவ்யா எப்போது என்ட்ரி கொடுப்பார் என்று ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று December 23 பாண்டியன் ஸ்டோரின் புதிய முள்ளையாக என்ட்ரி கொடுத்துள்ளார் காவ்யா. அந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் லீக் ஆகியுள்ளது. மேலும் சித்ராவிற்கு ஏற்கனவே டப்பிங் கொடுத்த அதிகுரலில் காவ்யாவை பார்க்கும்போது சித்ராவின் முகம்தான் நினைவில் வருகின்றது.